ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு, இது உங்களுக்கு கெவின் ராஜாங்கம். லவ் பண்ணிவிட்டு பிரேக்கப் பண்ணிவிட்டு போகிறவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? ஏன்னா இப்போ காதலிக்கிற எல்லா காதலுமே முக்காவாசி லவ் எல்லாமே பிரேக்கப்பில் தான் முடியுது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத ஆராய்ஞ்சி அலசி பார்த்தோம் அப்படின்னா நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஆனால் அதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு டைம் இல்லைனாலும் இந்த வீடியோவில் பிரேக்கப் பண்ணிவிட்டு போகிறவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் அல்லது என்ன காரணத்துக்காக போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அந்த விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி பிரேக்கப் பற்றி, இன்னும் ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலுக்குள்ளே இருக்குது, உள்ளே போய் பாருங்கள். உங்களுடைய குழப்பங்கள், தேவைகள், கேள்விகள் எல்லாத்துக்கும் தீர்வும் உங்கள் வலிகளுக்கான ஒரு மெடிசனுமாக இருக்கிற வீடியோக்கள் உள்ளே நிறைய இருக்கிறதுனால பார்த்து பயனடைங்க. பிரேக்கப் பண்ணிவிட்டு போகிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது தான். பிரேக்கப் பண்ணிவிட்டு போகிறவங்க எதையுமே நினைக்க மாட்டாங்க. அவங்க அப்படி ஏதாவது நினச்சிருந்தா இந்த காதலை ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க, அல்லது உங்களோட இந்த வாழ்க்கையை தொடரணும்னு நினைப்பாங்க. அவங்க எதுவுமே நினைக்கிறதில்ல, அதனாலேயே பிரேக்கப் ஆகிறது ஒன்று. ரெண்டாவது, பிரேக்கப் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் உங்களையாவது நினைக்கணும். உங்களை நினச்சிருந்தாலாவது இந்த பிரேக்கப் நடக்காமல் பார்த்துக்குவாங்க, அல்லது பிரேக்கப் பண்ணிவிட்டு உங்களை விட்டு போக நினைக்க மாட்டாங்க. உங்களையும் நினைக்கிறதில்ல, அவங்களும் அவங்கள பற்றி நினைக்கிறதில்ல. வந்த வரைக்கும் லாபம் அப்படின்ட்டு ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டெயினாக இருந்துட்டு வெளியில் போகிறவங்க எதையும் நினைக்கணுங்கிற அவசியமும் இல்லை. பிரேக்கப் பண்ணிவிட்டு போகிறவங்க எதையுமே நினைக்க மாட்டாங்க. ஒருவேளை நினைக்கலாம், என்னென்னா இவங்களோட பழகணும், இந்த லைஃப் நல்லா இருந்தது, இதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களோட பழகணும் அல்லது பழக போகிறோம். அந்த டைமில் யாரு கூட ஒருத்தரோட ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்க ஆரம்பிக்கலாம். அந்த லைஃப் எப்படி கொண்டு போக போகிறோம், அல்லது அவங்களோட எப்படி ஏமாத்துற மாதிரி பழக போகிறோம் அப்படின்னு ஒருவேளை நினைக்கலாம். இதை தவிர வேறு எதையுமே நினைக்க மாட்டாங்க பிரேக்கப் பண்ணுறவங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நல்லா லவ் பண்ணுறவங்களே யாருமே இல்லையா? உண்மையாக யாரும் யோசிக்கவே மாட்டாங்களா? இந்த லவ் எல்லாமே பிரிஞ்சு தான் போகுமா அப்படின்னு கேட்கலாம். உண்மையாக லவ் பண்ணுறவங்க ஏன் பிரியணும், அல்லது ஏன் பிரேக்கப் பண்ணணும்னு நினைக்கணும்? ஒருவேளை உண்மையாக லவ் பண்ணுறவங்க இந்த காதலில் ஒரு பிரேக்கப் வரும் அப்படின்னா இந்த காதலை எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படின்னு தானே நினைக்கணும். வீட்டில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், தன்னை சுற்றி எத்தனையோ ப்ராப்ளங்கள் அவங்கள வந்து இந்த காதலை தொடர விடாமல் தடுக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி உண்மையாக இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து இந்த காதலை வளர்க்க தான் நினைக்கணும், இந்த காதலை சேர்க்க தான் நினைக்கணும். ஆனால் அதையெல்லாம் ஒரு காரணம் காட்டிட்டு இதிலிருந்து வெளியே போவாங்க அப்படின்னா அவங்க எப்படி நல்லவங்களாவாங்க, அல்லது அவங்க எப்படி உண்மையாக காதலிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நம்ப முடியும்? கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால் பிரேக்கப் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க மைண்ட் தாட் என்னவாக இருக்கும் அப்படின்னா எதுவுமே இருக்காது. அடுத்ததை பற்றி தான் யோசிப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் சேனலில் நிறைய இருக்குது, பிரேக்கப் பற்றி, லைஃப் பற்றி, கள்ளக்காதல் பற்றி, எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே போய் பாருங்கள். கேள்விகள், குழப்பங்கள், வழிகளுக்கான தீர்வுகளை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.